வணக்கம். இன்றைய சிலம்பக்கலை பயிற்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெட்டில் ஏற்றம் இறக்கம், அதாவது முன் வெட்டு, வலது வெட்டு, இடது வெட்டு, அதனுடைய தொடர்ச்சி தான் ஏற்றம் இறக்கம். நிலையில் நிலையில் நாம் செஞ்சது எல்லாமே மூணு வகை, அது வந்து முன் வெட்டு, இடது வெட்டு, வலது வெட்டு, அது நிலையில் செய்கிறது. இப்போ மூமெண்ட்டில் செய்ய போகிறோம். அதே ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது நடைநிலை. நடைநிலையில் முதல்ல நின்று வாக் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வாக் ஸ்டான்ஸில் நின்று அதே வெட்ட எட்டு கவுண்டிங் ஃபார்வேர்டு, சுவடு ஒன்று, சுவடு வரிசை ஒன்றில் நம்ம அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதாவது எட்டு கவுண்டிங் ஃபார்வேர்டு, எட்டு கவுண்டிங் பேக்வேர்டு, அதாவது ஏறு நிலை இறங்கு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நலையினை இதனுடைய என்ன பயன் என்னென்னா, இந்த வெட்டில் ஏற்றம் அப்படிங்கிறப்ப நம்ம டோட்டல் பாடி ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது நம்முடைய காலும் வேலை செய்யுது, நம்முடைய கையும் சுழற்சி முறையில் கம்பு சுற்றுது, அதே இல்லாமல் நம்ம மைண்டு நம்ம மைண்டும் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை ஒருங்கிற, அதாவது டோட்டல் பாடி ஒர்க் அவுட் இதுக்குள்ளாரியே வந்துடும் உங்களுக்கு. ஏற்றம் அப்படிங்கிறப்ப ஏற்றத்துக்கு உண்டான நான் உடம்பை மூமெண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் கான்சன்ட்ரேஷனு. உங்களுடைய இயக்கிறது, அதாவது இன்டர்னல் பாடி ஒர்க் அவுட்டு இதுக்குள்ளாருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படிங்கிறது, அதாவது ஞாபகம், ஏற்றம் அப்படிங்கிற ஒரு ஞாபக சக்தி, இறங்குன்றது ஒரு ஞாபக சக்தி, அதெல்லாம் கான்சன்ட்ரேட்டுக்குள்ளார கொண்டாந்து ஒருங்கிணைச்சி ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடப்பட்ட இதில் உங்களுடைய காலும் வேலை செய்யும், உங்களுடைய கையும் வேலை செய்யும், எதே டைமில் உங்கள் மைண்டும் வேலை செய்யும். அப்படி இருக்கிறது தான் இதனுடைய ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் செஞ்சது எல்லாமே, இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது எல்லாமே வெட்டில் நிலையில் வெட்டு, முன் வெட்டு, வலது வெட்டு, இடது வெட்டு அப்படின்னு செஞ்சீங்க. இப்போ அதே வந்து மூமெண்ட்டில் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற முறையை இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க.